தமிழகத்தில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ள தொகுதிகளில் ஒன்றாக கோவில்பட்டி தொகுதி மாறியுள்ளது. காரணம், அந்த தொகுதியில் அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் அவரை எதிர்த்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் போட்டியிடுவதால் கோவில்பட்டி தொகுதி சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. இத்தொகுதியில் தேவர் இன மக்கள் 23%, நாயுடு சமூகத்தினர் 20%, நாடார் சமுதாயத்தினர் 17%, தேவேந்திர குல வேளாளர்கள் 16% பேர் உள்ளனர். மேலும் ஆதி திராவிடர்கள் மற்றும் பிற சமுதாயத்தினரும் பரவலாக உள்ளனர். 1952 தொடங்கி இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 முறை, அதிமுக 4, காங்கிரஸ் 3 மற்றும் 1 முறை சுயேட்சைக்கு வெற்றி கிடைத்துள்ளது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றார். 2016 செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரானார். தற்போது 3வது முறையாக கடம்பூர் ராஜு களம் காண்கிறார். நாட்டு மக்களுக்கு நலன் வேட்பாளர்கள் எந்த வகையிலையும் 1% இல்ல, 0% கூட அவங்க ஆட்சி அமைப்பதற்கு உண்டான உரிமை இல்ல, வாய்ப்பு இல்ல. அவங்க போனா வெறும் சட்டமன்ற உறுப்பினரா உள்ள போகலாம், அதனால எந்த நன்மையும் தோல்வி. கே நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இலக்கு செய்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்துள்ளார். ஆண்டவர்களாகிய நாங்கள் போரிடுறோம் துரியோதன கூட்டத்தையும் தீய சக்தி. இந்த தேர்தலில் வந்து தீய சக்தியை எதிர்க்கிறோம், அதர்மத்தையும் எதிர்க்கிறோம். தர்மத்தின் அதான் தர்மத்தின் பக்கம் நிற்கிற நாங்கள், எங்கள் பக்கம் தர்மம் இருக்கு, அதனால மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. வலுவான வேட்பாளர்களுக்கு இடையே எளிமையான முறையில் திமுக கூட்டணி கட்சிகளின் துணையுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சீனிவாசன் களம் காண்கிறார். சிபிஎம் வேட்பாளர் சீனிவாசனுக்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் உள்ளது. கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக 17.46% வாக்குகளை பெற்றது. இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுக இருப்பது சிபிஎம் வேட்பாளர் சீனிவாசனுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும், மறவாதீர்கள். நம்முடைய வேட்பாளர் சீனிவாசன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மாற்றங்களை கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியுடன் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கதிரவன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கோமதி போட்டியிடுகிறார். கோவில்பட்டி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தது, ஹாக்கி விளையாட்டுக்கு புகழ்பெற்ற இவ்வூரில் செயற்கை புல்வெளி மைதானம் அமைத்தது, 248 கிராம குடிநீர் திட்டம் என கடந்த 10 ஆண்டுகளில் தான் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி கடம்பூர் ராஜு வாக்கு சேகரிக்கிறார். முன் இருந்த எம்எல்ஏக்களை விட கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் பன்னீரலுக்கான இடஒதுக்கீடு, அதிமுக கட்சி சார்ந்த விஷயங்கள் அமைச்சருக்கு எதிராக இருப்பதாக கூறப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் தொடர்பான வழக்கில் போலீசுக்கு ஆதரவாக அமைச்சர் கடம்பூர் ராஜு செயல்பட்டதாக கூறப்படுவதால் நாடார் மக்களின் ஓட்டு அவருக்கு கிடைக்காது என்றே தொகுதி நிலவரம் கூறுகிறது. அது மட்டுமின்றி அமைச்சருக்கு அவருடைய சமுதாயமான நாயுடு மக்களின் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பிருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வாக்குகள் பிரிவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கோவில்பட்டி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் களமிறங்குவது தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டுகளை பிரிக்கும் என நம்பப்படுகிறது. அமமுகவின் முதல்வர் வேட்பாளராக களம் காணும் டிடிவி தினகரன் தன்னுடைய சமுதாயமான தேவர் மக்களின் ஆதரவையும் அதிமுக அதிருப்தியாளர்களின் வாக்குகளையும் பெற்று வென்றுவிடலாம் என்று கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. கயத்தார் ஒன்றியத்தில் அமமுகவின் வளர்ச்சி தேவேந்திர குல வேளாளர் சட்டத்திருத்தத்திற்கு எதிரான வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என டிடிவி கருதுகிறார். இருப்பினும் டிடிவி தினகரன் வெளியூரை சேர்ந்தவர் என்பதால் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அவரை எவ்வாறு அணுகுவது என்ற கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. அதே சமயம் டிடிவி தினகரனின் வலதுகரமான மாணிக்கராஜா கோவில்பட்டி தொகுதியை சேர்ந்தவர். அவரை நம்பித்தான் டிடிவி தினகரன் கோவில்பட்டி தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். கயத்தாறு ஒன்றியத்தை வென்று டிடிவி தினகரனிடம் சமர்ப்பித்தது போல் கோவில்பட்டி தொகுதியிலும் வெற்றி பெற்று டிடிவி தினகரனை சட்டப்பேரவைக்கு அனுப்ப உள்ளதாக சபதம் எடுத்து செயல்பட்டு வருகிறார் மாணிக்கராஜா. பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தனது வாக்கு வங்கியை அமைச்சர் கடம்பூர் ராஜு பலப்படுத்தியிருந்தாலும்
அதிமுகவின் வாக்கு வங்கியான தேவர் சமுதாய வாக்குகளை தினகரன் பிரிப்பது பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் கடம்பூர் ராஜு, டிடிவி தினகரன் இருவருக்கும் மக்கள் செல்வாக்கு சம அளவில் உள்ளது என்பதால் கோவில்பட்டி சட்டமன்ற தேர்தல் இந்த முறை சவால் நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் மனசாட்சியோடு நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம். உங்களில் ஒருவனாக, சேவகனாக என்னுடைய சேவை என் மூச்சிற்கும் வரை தொடரும் என்று உறுதியளிக்கிறேன்.